வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம குக்கு தமிழ் சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான ஒரு செட்டிநாடு ரெசிபி. நம்ம மட்டனையே ஒரு கொத்துக்கறியா செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பாக்கலாம். இந்த ரெசிபியை செய்யறதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு ஏலக்காய், 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்து ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச்சு கல்பசி, 4 கிராம்பு, 1 இலை, 2 இன்ச்சு பட்டை, 1 ஏலக்காய், 2 காம்பு கருவேப்பிலை, 1/2 கப்பு வெங்காயம், 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா 1/2 கப்பு தக்காளி, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ கொத்தின மட்டனை சேர்த்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம அரைச்ச பவுடரை ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா கலந்துட்டு 1/2 கப்பு தண்ணி ஊத்துங்க. மூடி போட்டு சிம்ல 20 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா 1/4 கப்பு பால், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடி போட்டு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியா 1/4 கப்பு கொத்தமல்லிய போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டா சூப்பரான செட்டிநாடு மட்டன் கொத்துக்கறி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நம்ம குக்கு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.